தேவன் டிராவலிங் ஆனவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து வெள்ளவத்தை கெண்டல்லையில் நிற்கிறேன். நான் கெண்டல்லையில் வந்து இந்த அம்மாச்சி வெஜிடேரியன் ஹோட்டலில் தான் நான் ரெண்டு மூணு நாளாக சாப்பிட்றேன். நான் இன்றைக்கு அந்த சாப்பாடு ஹோட்டல் எப்படி இருக்கிறதையும் பார்ப்போம். நேரடியாக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நேற்றுக்கு போகலாம். நேற்றுக்கு போகிறதுக்கு நாளை எங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து காணொலியை பாருங்க. அம்மாச்சி ஹோட்டலுக்கு போவோம். வெள்ளவத்தை கெண்டல்லையில் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். தொடர்ந்து பயணிங்க என்னோட. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன், நான் வெள்ளவத்தில் இருக்கிறேன். கெண்டல்லையில் கெண்டல்லையில் இருந்து அம்மாச்சி வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு தான் போகிறேன். இங்கே தான் இந்த காலம் உணவு சாப்பிட போகிறேன். அம்மாச்சி கடையில் வந்து அம்மாச்சி சாப்பாடு கடை. நாங்கள் அங்கே போய் சாப்பிட போகிறோம். அதில் வந்து சீரக நூறு வரை நூறு கிராம் கிரு வருது. அதான் உங்களை எடுக்கவா. நேர்களே வந்து இது வந்து அம்மாச்சி வெஜிடேரியன் அம்மாச்சி ஹோட்டல் மாதிரி அங்கே எஃப்னால் இருக்கிற மாதிரி அம்மாச்சி அது இல்லை. இது ஒரு தனியாக ஹோட்டல். அதில் அந்த சாப்பாடுலாம் போடுங்க. அவங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தேன். தொடர்ந்து என்னோடய பயணிங்க வாங்கிட்டேன். கெண்டல் லேன் 65 நம்பர் 65 நம்பரில் இந்த இருக்குது. அம்மாச்சி ஃபுல் ஸ்பாட், அம்மாச்சி வெஜிடேரியன் ஃபுட் சென்டர் அப்படி இருக்குது. நாங்கள் உள்ளு உள்ளு போவோம். உள்ளு கோத்தால் வந்து வேலைக்கு ஒழுங்காக போச்சு, கொஞ்சம் லேட்டாக போச்சு. காலம் சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். இந்த பூரி இதுலாம் போட்டிருக்காங்க. இந்த பஸ்தா இந்த புட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. இதில் போண்டா பரோட்டா தொகையாக இருக்குது. இதுதான் எனக்கு போண்டா இருக்குது, வடை இருக்குது. கண்ணாடி பக்ஸுக்கெல்லாம் போட்டு நீட்டாக கறி பார்ப்பாங்க. இது வந்து வரவேற்பில் வந்து லட்சுமி வராமல் அந்த சாமியில் வச்சிருக்கணும். அப்படியா இருக்குது. போட்டிருக்கு என்னென்ன அடிக்கணும், என்னென்ன வெளியில் எடுக்கன்றது வரீங்க.
வெஜிடேரியன் ஹோட்டல், அதுக்குரிய சமையலுக்கான ஒரு வெங்காயம் தான் அங்கே வெட்டி கொண்டு இருக்கிறாரு, ரெடி பண்ணிருக்காரு மத்தியானத்துக்கு. முழுக்கதான் சமையல், சோறு மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணுறது இது வேறு தான். ஹலோ ஐயா, எவ்வளோ ஆள் தான் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் 5 வருஷம். 5 வருஷம் முதல் எங்கே வேலை செய்யுங்க? முதல் இதுக்கு முதல் ஆமஸ் ஸ்ட்ரீட்டில். இந்த கடை திறந்து எவ்வளோ காலமாக இருக்குது? திறந்து இப்போ 15 வருஷம். 15 வருஷம். நான் இந்த 15 வருஷம் ஸ்டார்ட்டுக்கே நான் இங்கே வரலாம். 15 வருஷத்துக்கு பிறகு இந்த கடைக்கு வரேன். பெரிய முறுப்பு இதெல்லாம் கிலோ கணக்கில் நான் கொடுக்குறது. கிலோ கணக்கில் ஓகே. இது வந்து கிலோ 2000 ரூபாயும் சூப்பர் சூப்பராக இருக்குது. இப்படியெல்லாம் நான் சின்ன சின்ன முறுக்காக தான் செய்கிறது. இது வந்து ஒரு பெருசாகவே செய்து வச்சுருக்கணும். ஒரு இது வந்து அரை கிலோ இருக்குமா? ஒரு கிராம் வந்து 700 கிராம் தான் இருக்குமா? 600 கிராம். இது என்ன சொன்னாங்க? ஒரு ரூபாய் நீங்களா தயாரிக்கிறது? இல்லைண்ணா, குழாங்கு பொரியல் அந்த பைக்கு ஏதாவது இது கொஞ்சம் கூடுதலாக பைக் தான் கூட போகும். இது வந்து என்னன்னு சொல்கிறது? கோயில் முறுக்கு. இது நார்மல் எங்கடைய எஃப்னா ஸ்டைலில் உளுந்து முறுக்கு. இது என்ன சொல்கிறது? பூந்தி. பூந்தி என்ன ஒரு கலர் கலராக? பூந்தி. பூந்தி தான், ஒவ்வொரு கலரில் போடுற. இது சீனி முறுக்கு. இது மிக்சர். ஓகே, இது தெரியும். நீங்கள் இது பிள்ளைங்கள அம்மா தான் எங்களுக்கு சொல்லி விட்டாங்க. உங்களுக்கு அம்மா? இது யார் ஓனர்? இல்லை, நாங்க இருக்கிற நீங்க கூட தொழில் வேலை செய்யறீங்க இங்க பாருங்க நீங்க எங்க பழகிறது நான் இங்க அம்மா கிட்ட தான் பழகி அவர்கிட்ட தான் இந்த போய் பழகியிருக்கிறார். இந்த பழகி நல்ல அழகான முறையில் பழகிருக்கிறேன். ஓகே, பார்ப்போம். ஒரு சின்ன துண்டை, இந்த ஒரு சின்ன துண்டை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குது. சீனி நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ எடுக்க வரத்தான் எங்களோட சேனல்லையும் முன்னொரு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண கேட்கணும். நான் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உங்களுக்கு வீடியோ காண்பேன். ஏவன் ட்ராவலிங்கன்று போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படியான வீடியோக்கள் இப்போ எல்லா இடங்களையும் நான் காட்ட இருக்கிறேன். தொடர்ந்து நல்ல ட்ரௌட் நானும் அதை சாப்பிட போகிறேன். நல்ல ட்ரௌட்டாக இருக்குது சாப்பிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ சாப்பிட போகிறேன். என்ன சாப்பிட கொண்ட ஐடியா பண்ணல, எடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். நல்லா டேஸ்டானது இது. பரோட்டா, தோசை, இட்லி, பூரி, இடியாப்பம், பேப்பர் தோசை, மசாலா தோசை, கீ தோசை, ஒனியன் தோசை எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. ஹோட்டலில் வந்து நான் காலையில் வந்து இப்போ நான் நேற்று சாப்பிட்டோட தான் திருப்பி வந்தேன். ஒரு உங்களுக்கு காட்டணும் பண்ணதுக்காக சாப்பாடு வந்து தரமாக இருக்கு. வடையெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நேற்று சாப்பிட்லாம், இன்றைக்கு நான் நேற்று இடியை போய் சாப்பிட்னா இன்றைக்கு நான் பரோட்டா ஆர்டர் கொடுத்துருக்கேன். என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு பார்ப்பேன், சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சம்பல் தேங்காய் சந்த சம்பல் சட்னி மாதிரி வந்து போட்டிருக்கீங்க. மிளகா பட்னி வந்துட்டு சாம்பார். ஓகே, ஒரு வடி ஒன்று எடுத்துக்கிட்டோம். வடைய சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வடை
சாப்பிட்டா பராட்டாவுக்கு ஒரு டிசன் எடுத்தினான் குருமான்னு சொல்லுவோம், குருமா அந்த கடலை போட்டு குருமா பண்ணி தந்தாங்க. நல்ல ஒரு உபர் லெவலில் இருந்தது அந்த சாப்பாடு. உண்மையில எனக்கு மன திருப்தியான போகிறோம். நான் அந்த எல்லா கடையிலையும் ரிவ்யூ பண்ண விரும்புகிறதில் நான் நல்ல எனக்கு மனதுக்கு பிடிச்சது நல்லதாக இருந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு அந்த ரிவ்யூ போடுவேன். உண்மையில நீங்கள் அந்த ஒரு வந்து இதில் இருந்து சாப்பிட்டா கொஞ்சம் என்னென்னு சொன்னால் இதில் இடம் கொஞ்சம் சின்ன இடம், அதில் க்ரௌட்டாக இருக்கும், கொஞ்சம் சீட்ஸுகள் எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தால் எனக்கு க்ரௌட் வந்தால் இந்த நேரம் வந்தபடி சாப்பாடுக்கு டேபிள் எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்கும், ஃப்ரீயாக நான் பார்த்ததில்லை. தொடர்ந்து என்னென்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டுக்காக சனம் வந்து இதில் சாப்பிடணும். உண்மையில் அதை பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்குது. வடையும் வேறு லெவலாக இருந்தது. நேற்று என்ன இடியப்பம் சாப்பிட்னா இடியப்பம் தரமாத்தம் இருந்தது. பிளேண்டி குடிக்கிறேன், பிளேண்டியும் ஓகே நல்லா நல்லமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே வந்து தெரியும், நீங்கள் வந்து இந்த வெள்ளவத்தில் இருக்கிற கண்டலில் உள்ள அந்த ஆட்சி வெஜிடேரியன் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டது கட்டன் கட்டன். அப்போ இங்கே எவ்வளோ காலம் வந்து ஒர்க் பண்ணுறீங்க? இங்கே வந்து நான் வந்து ஒரு வருஷம், ஒரு வருஷமும் அஞ்சு மாதமும். இப்போ வந்ததால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட், உங்களுக்கு என்ன நன்மை இல்லாடாது? இங்கே வந்து இந்த வேலைகளை நான் படித்தது எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒன்றுமே தெரியாமல் தான் வந்தேன். இங்கே வந்து எங்கள் பஸ் இருக்காங்க, அம்மானு தான் கூப்பிடுவோம் நாங்கள். அம்மான்னு தான் கூப்பிடுவோம். அவங்க வந்து எங்களுக்கு வேலையை பழைய கொடுத்துட்டு அவங்களுக்கும் சந்தோஷம். இந்த கடையை செஞ்சுக்கிட்டு போனோம்னாங்க, எங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. எந்த வேலை அவன் அம்மா பழக்கி விட்டாங்களா? அவங்க எல்லாம் ரெசிபி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு டேஸ்ட் என்ன வேறு டேஸ்ட் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் அதை கிடையாது, நீங்களாக தான் செய்வீங்க. அம்மா என்ன வாரில்லை? அம்மாவும் வந்து செய்வாங்க. அம்மாவும் வந்து உங்களுக்கு அவள் எப்படி உங்களோட உங்களை எப்படி வச்சிருக்காங்க? ஃபுல்லாக மைக்க வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஃபுல்லாக மைக்க அழகாக புது துணி எல்லாம் வாங்கி கொடுத்து ஃபுல்லாக மைக்க அழகாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு? ஊருக்கு போகணும்னு என்ன இருக்கா? இங்கேயே தொடர்ந்து அம்மாவோட இருக்கிறதே எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு ஊர்ல அம்மா அப்பா இருக்கீங்க? எல்லாம் இருக்காங்க. இருந்தும் உங்களோட இருக்க சந்தோஷம் அம்மா அப்பா இருக்கு. நன்றி தம்பி. உங்களோட பேர் என்ன? கஜன். படிச்சிருங்களா? ஏழை வரைக்கும் என்ன ஏன் சிரிக்கிறீங்க? எந்த ஊர் நீங்க? அட்டண்ணா நீங்க எல்லாமே வேண்ட வீட்டு பக்கத்துல இல்லையா? தூரவா? இங்க வந்து எவ்வளவு காலம்? அம்மாவை சந்திக்க டைம் இல்லை சொன்னி வருவாங்க. இங்கே வந்து நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு சுகம் நம்பிட்டு அம்மா அண்ணா தான் எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சாங்க. என் ஊருக்கு காரணம் கூட்டிட்டு அங்கே வந்து எல்லாம் நங்கி எல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சாங்க. ரொம்ப சரி சரி பாபா.
வந்து நல்லா மங்களகரமாக சாப்பாடு ஆகிடுச்சு. உள்ள ஹோட்டல் நைட் மூட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது கண்டல்லையில் நான் போய்கொண்டிருக்கிறேன். இந்த கண்டல்லையில் நான் முந்தி வாழ்ந்த இடங்கள் எல்லாம் இதுதான். நான் அந்த கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் 26 வருஷமாக இந்த நாங்கள் இதுக்கு தான் நான் பிரிஞ்ச இடங்கள். உண்மையில் அந்த நேரங்கள்ல எல்லாம் நாங்கள் எந்த டைம் இருந்தாலும் நாங்கள் பயமில்லாமல் இதில் எல்லாம் பிரிஞ்ச இடங்கள். இப்போ ஒரு வடிவாக இருக்குது இந்த இடம். சம்மந்தமான காட்சி தான் பாருங்க. இப்படி வாங்க தெரிஞ்ச சலூன் வந்துருக்கு. இதெல்லாம் பக்கத்தில் இது பாவம்.